அதற்கேற்ற வகையில் ஆமோதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துங்க, இந்த மாதிரி குளறுபடிகள் வந்து டெத்து, ஷிஃப்டடு, மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, மிஸ்மேனேஜ் பண்ணி ஃபோட்டோ விட்றது, அதன் பிறகு வந்து வாக்காளர் அடையாள அட்டை வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு 6 வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆதார் அட்டை இணைப்பதன் மூலமோ இல்லை என்று சொன்னால் இந்த 11 வகையான டாக்குமெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கு, அதை இணைப்பதன் மூலம்தான் வந்து இது போன்ற அந்த குளறுபடிகள் இல்லாமல் தவிர்க்கப்படும். முழுமையான அளவுக்கு ஒரு பியூரிஃபிகேஷன் 100% வந்து அந்த டெத்து, ஷிஃப்டடு, அதே போல் போலி வாக்காளர்கள் முழுமையாக இருக்கவே கூடாது. அதற்கேற்ற வகையில் எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்றைக்கி வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வேலையை பணியை வந்து செய்து 100% அளவுக்கு வந்து ஒரு எந்தவித தவறில்லாத ஒரு வாக்காளர் பட்டியல் வந்து அளித்திட வேண்டும் என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லியிருக்கிறோம். ஆதாரம் இணைப்பதனால முழு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க முடியாதுங்கிறீங்களா? ஆதாரம் இணைப்பதன் மூலம் வாக்காளர் பட்டியல் தயாரிக்க முடியாது. ஆதாரம் இணைக்கணுங்கிறது தான் அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய கொள்கை. நாங்கள் அதை வலியுறுத்துகிறோம். அதை செய்ய முடியாத போது 11 துணை டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக அடையாள அட்டை, பாஸ்போர்ட்டு, பாஸ்புக், டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக், அது ஏதோ ஒன்றையாவது கண்டிப்பாக இணைக்கணுங்கிறத நாங்கள் வலியுறுத்தி பொது செயலாளர் சார்பாக சொல்லியிருக்கிறோம். ஏன் சார்? ஏன்னா போலி அட்டிஃபிகேஷன் ஆஃப் வந்து எலக்ட்ரானிக் ரோல், அதாவது 100% அளவுக்கு ஒரு ஜென்யூனிட்டி இருக்கணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து இறந்தவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து இன்றைக்கி வந்து நீக்கலை. இன்றைக்கி ஷிஃப்டடு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போயிடுவாங்க, ஆனால் ரெண்டு இடத்துல போயிருக்கோம். அதே போல் வந்து ஒரு வீட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 5 பேர் இருப்பாங்க, 5 பேருக்கு வந்து 10 ஓட்டு, 2 ஐடென்டிஃபிகேஷன் கார்டெலாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து சொன்னோம், இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய ஆதாரங்களோடு கொடுத்துருக்குறோம், கண்டிப்பாக வந்து இதெல்லாம் எலிமினேட் பண்ணோம்னா ஒரே விஷயம். நம்ம தேர்தல் பிரிவு சொன்னது போல் ஆதாரம் இணைப்பது இல்லை என்று சொன்னால் தேர்தல் கமிஷன் வந்து 11 வகையான டாக்குமெண்ட் கொடுத்துருக்கு, அதெல்லாம் வந்து முழுமை பெறுன அடிப்படையில் அதை ஒத்து தான் வந்து புதிய வந்து வாக்காளர் பட்டியல் நீங்கள் தயாரிக்கணும். அப்படி தயாரிப்பதன் மூலமாக கிட்டத்தட்ட வந்து வாக்காளர் பட்டியலில் எந்த குளறுபடியும் இருக்காது என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஜவரங்க, ஒரு நிமிஷங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய அண்ணன் கழகத்துறை இடைக்கால பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் சார்பில் நானும் நம்முடைய தேர்தல் பிரிவு செயலாளர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதனால் வேற வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் எதாவது தேர்தல் ஆணையத்தை கேளுங்க. நாங்கள் எங்கள் கட்சி சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ரெண்டு பேர் தான் கலந்துக்கிட்டோம். போதுமா, அவர் எந்த கட்சி சார்ந்தவர் என்னையும் கேட்குறீங்க. நீங்கள் போய் தேர்தல் அதெல்லாம் கிடையாது. என்னங்க நீங்கள் என்ன கட் பண்ணுறீங்க? ஒரு நிமிஷங்க, போலீஸ் ஏன் கட் பண்ணுறீங்க? போலீஸ்க்கு என்ன வேலைங்க? இல்லை, போலீஸ்க்கு நான் என்ன வேலை? நிருபர்கிட்ட பேசுகிறத கூட பேசக்கூடாது சொல்லிடுங்க. நீங்கள் ஆ தப்புங்க, அதெல்லாம் தப்பு. சொல்லுங்கள், எடப்பாடியாருடைய சார்பில் நாங்கள் கலந்துட்டோம், அவ்வளோதான். ஏங்க, நாங்கள் எந்த கட்சியின் சார்ந்தவனே தெரியாதவர் போயிட்டு நாங்கள் எப்படிங்க போய் சொல்ல முடியும்? எங்கள் கட்சி சார்பில் ரெண்டு பேர் தாங்க கலந்துக்கணும். அண்ணன் இப்போ பொதுச் செயலாளர் இபிஎஸ் சார்பில் ரெண்டு பேர் தான் கலந்துக்கணும், நானும் நம்மளுடைய பொள்ளா ஜெயராமனும். போதுமா சார்? ஏங்க, நீங்கள் வந்து நல்லா பார்க்கணும். நீங்கள் அதிமுகனா நாங்கள் தாங்க உட்காந்துருந்தோம். அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து இபிஎஸ்க்கு எச்சரிக்கை விடுவதமாக அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய முதலீடுகள்லாம் வந்துட்டு வெளி மாநிலத்துக்கு செல்வதாக சொல்லிட்டு இது அறகுறையாக அறிக்கை விட்டு பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்குன்னு சொன்னாங்களாம். அது ஒரு பழமொழி, அந்த மாதிரி தான் பொள்ளாச்சி சரியான பழமொழி சொல்கிறார். அவர் என்னோட பழமொழியில் எக்ஸ்பெக்ட் போல இருக்கார். கேட்டது அவர் என்ன, 2 லட்சம் கோடி போச்சுப்பா, 2 லட்சம் பேருக்கு வேலை போச்சுப்பா. ஏன்னா இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி செமி கண்டக்டருக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அவ்வளோ மார்க்கெட்டிங் இருக்குது. அப்படி வந்து செமி கண்டக்டருக்கு டிமாண்டு மார்க்கெட்டிங் வந்து இங்கே இருக்கிற இப்போ இது நம்முடைய ஃபாக்ஸ்கானும் அதே போல் வேதாந்தாவும்
தொழில் செய்ய முன் வரும்போது அவங்களை ஊக்கப்படுத்துறத விட்டுட்டு இப்படி கோட்டையை விட்டுருந்தீங்கப்பா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் எப்படி எப்படியோ சுற்றி எங்கெங்கேயோ போகிறார். அப்போது அவர் அண்ணன் சொன்ன மாதிரி என்ன, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இந்த மூணு தான். அதான் காரணம் ஏங்க, யாராவது ஏதாவது சொல்லிட்டு போங்க, அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதீங்க, விடுங்க. வாக்காளர் பட்டியலை ஆதார் எண்ணுடன் இணைக்கும் அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து புதிய வாக்காளர் பட்டியலை தயாரிக்க எந்தவித ஆட்சேபமும் இல்லை, ஆனால் வாக்காளர் பட்டியலில் பல குளறுபடிகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பட்டியலை ஆதார் எண்ணுடன் இணைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.